பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.27 கொடுக்கப்பட்டுள்ள வெண்படத்தில் இருந்து n ஆஃப் a சேர்ப்பு b ஈக்குவல் டு n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a விட்டு b திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கோங்க n ஆஃப் a சேர்ப்பு b ஈக்குவல் டு n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்பதை சரிபார்க்க இதுல இருந்து வெண்படத்தில் இருந்து கையில பென்சில் வச்சிருப்பீங்களா வச்சிருக்க மாட்டீங்களா வச்சிருப்பீங்க ஆனா நான் வந்து இங்க வேற வேற கலர் யூஸ் பண்றேன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க பென்சிலும் ரீஃபிலும் இருக்கும் கையில அதனால ப்ளூவும் பிளாக்கும் வச்சுக்கோங்க அப்ப அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் என்ன பண்றேன் நல்லா கவனிங்க இப்ப பென்சில்ல போடுறேன் ரைட்டுங்களா பட்டம் ஏ போட்டு பாக்குறேன் ஏ வட்டம் வந்துருச்சா பென்சில்ல போட்டிருக்கேன் ஏன்னா பரீட்சையில வந்து ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும் எத்தனை உறுப்புகள் ரீகன் வந்திருக்குது எண்ணிட்டீங்களா எத்தனை உறுப்புகள் 4 உறுப்புகள் முத எழுதிக்கலாம் முத நான் என்ன பண்றேன் முத RHS இந்த இடத்த முத ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறேன் சரி n ஆஃப் a சேர்ப்பு b இது LHS இது என்ன LHS இடது கை பக்கம் அடுத்தது RHS RHS என்ன அடிக்கணும் n of a plus n of b minus n of a வெட்டு b இப்ப முத நான் RHS தான் செய்யறேன் n of a எத்தனை உருப்படி கண்ணு வந்திருக்குது 4 அடுத்தது கூட்டல் n of b ப்ளூ கலர் ரீஃபில்ல போட்டுக்கிறேன் சரியா எத்தனை உறுப்புடா கண்ணா இந்த ப்ளூ வட்டத்துக்குள்ள இப்ப எத்தனை உறுப்பு வந்துச்சு வெரி குட் எத்தனை உறுப்பு 5 உறுப்பு ரைட்டுங்களா எத்தனை உறுப்பு வந்திருக்கு 5 உறுப்பு அடுத்தது n ஆஃப் a வெட்டு b இங்க பாருங்க வெட்டுன்றது என்னதப்ப இரண்டுக்கும் பொதுவாக உள்ளது ஆக்சுவலா வேற கலர் நான் கொடுக்கலாண்டி கண்ணுகளா நீங்க பரீட்சையில வந்து இப்படிதான் இருக்குன்றதுனால இதை வச்சே சொல்றேன் என் ஆஃப் ஏ விட்டு பி எது எது அடிக்கணும் என் ஆஃப் ஏ விட்டு பி புரிதலுக்காக வேணா பென்சில்ல என்ன பண்ணிக்கலாம் இப்படி போட்டுக்கோங்க இங்க ரைட்டா இதுவும் இது என் ஆஃப் ஏ வெட்டு பி இதுதான் என்னது ஏ வெட்டு பி அப்ப எத்தனை உறுப்பு இருக்குது 2 அப்ப 4 கூட்டல் 5 என்னது 9 9 கழித்தல் 2 என்னது 7 இப்ப வலது கை பக்கம் கண்டுபிடிச்சாச்சு சரியா இடது கை பக்கம் வேணும் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ன ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஏ சேர்ப்பு பி எதுன்னு தெரியும் தானே வெண்படம் வரைஞ்சிருக்கிறீங்க தானே இப்ப ஏன் நான் இங்க ஷேட் அடிக்கலன்னா அதனாலதான் சும்மா ரவுண்ட் பண்ணேன் இப்ப பாருங்க என் ஆஃப் ஏ சேர்ப்பு பின்றது என்ன ஆதா இது ஃபுல்லா இல்லைங்களா இதுதான் அதனால புரிதலுக்காக லேசா ரைட்டா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இது ஃபுல்லா தானே என் ஆஃப் ஏ ஏ சேர்ப்பு பி இது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இல்ல ஏ சேர்ப்பு பி இப்ப இந்த ஷேட் பண்ண பகுதி என்னது ஏ சேர்ப்பு பி ரைட்டுங்களா இதுல எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி எவ்வளவு அடி கண்ணு 7 ரைட்டுங்களா அப்ப என்ன எழுதலாம் LHS is equal to RHS. Therefore, n of a சேர்ப்பு b equal to n of a plus n of b minus n of a வெட்டு b என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. இது ஒரு விதம். இப்படி ரைட்டா வெண்படத்துல இருந்து டைரக்டா மிஸ் செஞ்சுட்டேன் சரிங்களா இப்ப இல்ல அப்படின்னாலும் இப்படியும் போடுங்க 1 2 போட்டும் போடலாம் LHS equal to RHS பதிலா என்னது 1 மற்றும் 2 இலிருந்து என்னது n of a சேர்ப்பு b equal to n of a plus
n of b minus n of a வெட்டு b சரி பார்க்கப்பட்டது. சமம், புரியுதுங்களா? n of a சேர்ப்பு b equal to n of a plus n of b minus n of a வெட்டு b சரி பார்க்கப்பட்டது. இதுதான் ஈஸி குழந்தைங்களுக்கு. இப்ப சில குழந்தைங்களுக்கு இப்படி வெண்படத்துல செய்ய தெரியாது இல்லையா, அதனால பயப்படாத, ஒண்ணும் நம்ம எப்போதும் போல போலாம். முதல் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம். ஏ சேர்ப்பு பி எப்படி இருந்தாலும் இதுல இருந்து எழுதிதான் ஆகணும், அதனால இப்படி வட்டம் போடு. ஏ சேர்ப்பு பி, ஏ கணத்துல என்னென்ன இருந்துச்சு? அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபது. சேர்ப்பு பி கணம், பி கணத்துல என்னென்ன இருக்குது? பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது. இது இடமாத்தி எழுதுனா தப்பு கிடையாது. சில குழந்தை என்ன பண்ணுவாங்க, அஞ்சு, பதினஞ்சு, பத்து, இருபதுன்னு எழுதுவேன், இடம் மாத்தி எழுதலாம். அதே மாதிரி முப்பது, நாற்பது, ஐம்பது, பத்து, இருபதுன்னு எழுதலாம். ஆக மொத்தத்துல இந்த உறுப்புகள் இருக்கும். வெண்படத்துல இருந்து கண்டுபிடிச்சு எழுதுறதாண்டி கண்ணு ரொம்ப ஈஸி, வேகமா செஞ்சிடலாம். இருந்தாலும் சிலர் கணக்கு போட்டு போட்டு பழகணும் குழந்தைக்கு. இப்ப இது என்னது? ஏ சேர்ப்பு பி. நடிகனு ஏவையும் பியும் சேர்க்கணும். சேர்க்கும் போது ஒரு கண்டிஷன், கணத்துல உறுப்புகள் எத்தனை முறை மட்டுமே வர வேண்டும்? ஒரே ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். அப்ப மொதோ கவனி, அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபது. பத்து ஏற்கனவே வந்துருச்சா? அப்ப இந்த பத்து எழுதணுமாடா கண்ணா? எழுதக்கூடாது, புரியுதுங்களா? இருபது வந்துருச்சு, எழுதக்கூடாது. மிச்சம் என்னென்ன? முப்பது, நாற்பது, ஐம்பது. அப்ப n of a சேர்ப்பு b equal to எத்தனை உறுப்புகள் இருக்கணும் இருக்குது? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. ஒன்றுன்னு வச்சுக்கோ, இல்ல இது இடதுகை பக்கம்னு வச்சுக்கோங்க, LHS அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து எழுதுறதுனால எழுதுங்க, எது உனக்கு வசதி அப்படி செய்திக்கணும். RHS, RHS ல என்னென்ன வேணும்? n of a, ஏ கணம் என்னன்னு முதல் எழுதுங்க, சரியா? ஏ கணம் என்ன? ஏற்கனவே எழுதியிருக்கும், அதனால டைரக்டா எழுதிக்கிட்டா நல்லது. ஏற்கனவே எழுதிட்டியா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாமா? அப்ப என்ன எழுதிக்கலாம்? n of a equal to 4, n of b equal to 5. அடுத்தது ஏ வெட்டு பி கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கலாம். அடிக்கணும் ஏ வெட்டு பி, என்ன அடிக்கணும்? பத்து, இருபது. இல்ல ஏ வெட்டு பி, ஏ எழுதிதான் எழுதணுமா உனக்கு? வெண்படத்துல இருந்துன்றதுனால தேவையில்லை, இதுல இருந்தே பார்த்து எழுதிடலாம். எழுதணும்னாலும் எழுதுங்க. நான் தான் சொல்றேன்ல, உன்னுடைய வசதி எப்படியோ அப்படி செய், உனக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்கிறியோ அப்படி செய்யணும். ஏன்னா மெல்ல மலரும் மாணவர்கள்ல வந்து அவங்களுக்கு எப்படி, ஏன்னா சில குழந்தைங்களுக்கு இப்படி எழுதி பழக்கப்பட்டு ரவுண்ட் பண்ணி பழகி இருப்ப, பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பழகி இருப்ப இல்லையா? இப்ப இதுல எது எது பொதுவா இருக்குது? பத்து, அப்ப இங்க என்னது? பத்து. அடுத்து என்னது? இருபது. சரியாடி கண்ணு, இது ரெண்டு என்னவா இருக்குது? பொதுவா இருக்கு. அதனால இப்ப எழுதிக்கலாம் என்னன்னு. ஏ வெட்டு பி என்ன அடி கண்ணு? பத்து கமா இருபது. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? ரெண்டு. இப்ப இடது கை பக்கம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், இது இடது கை பக்கம் ஏழுன்றது, சரியா? ஏழு, சரியா? ஏழு. இப்ப வலது கை பக்கம் என்னது? என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. என் ஆஃப் ஏ எவ்வளவு? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? என்னது? நாலு கூட்டல் அஞ்சு மைனஸ் ரெண்டு, ஏன்னா என் ஆஃப் ஏ நாலு, என் ஆஃப் பி அஞ்சு, என் ஆஃப் ஏ வெட்டு பி. புரிஞ்சுது அடிக்கண்ண? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இது என்னது? ஒன்பது கழித்தல் ரெண்டு ஏழு. வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? அப்ப என்ன எழுதலாம்? LHS is equal to RHS. Therefore, எனவே n of a சேர்ப்பு b equal to n of a plus n of b minus n of a வெட்டு b. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? புரிஞ்சுதா? அதனால கரெக்டா செய்யணும். செஞ்சுக்கலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாதா? ரைட்டா? இது என்னது? இந்த கோடு போட்டிருந்தது ஏ சேர்ப்பு.
போடுபட்டிருந்தது என்னது ஏ சேர்ப்பு. இந்த பகுதி வந்து ஏ சேர்ப்பு. இந்த வட்டத்துல இந்த கோடு கோடா போட்ட பகுதி என்னது ஏ சேர்ப்பு. வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதாடி கண்ணு. அதனால நீங்க இப்படி செய்யறனாலும் செய்யுங்க, இல்ல இது மாதிரி